Hi students, welcome to VP Max. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 6th standard term 2 first chapter numbers exercise 1.1 fill in the blanks. The number of prime numbers between 11 and 60 is. First prime numbers அப்படினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். A natural number greater than 1 having two factors namely 1 and the number itself is called a prime number. ஒரு நம்பர் இருக்கு ஒன்னும் அதே நம்பர் மட்டும் ஃபேக்டரா இருந்ததுன்னா அதுதான் வந்து பிரைம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப 2 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்ப 2 நம்பர் எந்த டேபிள்ல வரும் பாத்தீங்கன்னா 1 டேபிள்ல வரும், அதே மாதிரி 2 டேபிள்ல வரும். சோ 1 ஃபேக்டர் வந்து அதுக்கு 1 இருக்கணும், அப்புறம் நம்பர் இட்செல்ஃப் அதே நம்பராகவும் இருக்கணும். இது ரெண்டு கண்டிஷனும் இருந்ததுன்னா அது வந்து பிரைம் நம்பர்ஸ். சோ 2 ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 1 and 2. சோ 2 இஸ் ஏ பிரைம் நம்பர். அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், 13. இப்போ 13 எடுத்துக்கலாம். 13 பார்த்தீங்கன்னா 1 டேபிளில் வரும், 13 டேபிளில் வரும், மற்ற எந்த டேபிள்லையும் வராது. அதே மாதிரி அதனோட ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 and 13. ஸோ 13 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பருக்கு இதில் ஒரு டேப்லர் காலம் போட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர் அப்படிங்கிறத என்ன பார்க்கலாம். ஏ நேச்சுரல் நம்பர் ஹேவிங் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இஸ் கால்ட் ஏ காம்போசிட் நம்பர். அதாவது மோர் தென் 2 ஃபேக்டர், 1 அண்ட் நம்பர் இட் செல்ஃப் இல்லாமல் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அதுதான் வந்து காம்போசிட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 15 எடுத்துக்கலாம். இப்போ 15 பார்த்தீங்கன்னா 1 டேபிளில் கிடைக்கும், 3 டேபிளில் கிடைக்கும், தென் 5 டேபிளில் கிடைக்கும். இதெல்லாம் வந்து அதனோட ஃபேக்டர்ஸ். இப்போ 70 பாருங்கள், 1 டேபிள், 2 டேபிள், 5 டேபிள், 7 டேபிள், மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கா? இந்த மாதிரி இருந்தால் அது வந்து காம்போசிட் நம்பர். இப்போ த நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 11 and 60 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 11 60 பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இது வரைக்கும் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணலாம். 13 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. இன்ட்டு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர், மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். சர்க்கிள் பண்ணியிருக்கிறது ப்ரைம் நம்பர்ஸ். நம்மளுக்கு 11 to 60 வரைக்கும் 12 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 12 அப்படின்னு எழுதிடலாம். செகண்ட் சப்டிவிஷன், த நம்பர் ஆஃப் 29 அண்ட் டேஷ் ஆர் ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். த பேர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் ஹூஸ் டிஃப்ரெண்ட் இஸ் 2 இஸ் கால்ட் ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ். அதாவது ஒரு ப்ரைம் நம்பருக்கும் இன்னொரு ப்ரைம் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும், அதுதான் வந்து ட்வின் ப்ரைம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 and 7, 5 to 7 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 2. அதே மாதிரி 17 and 19 சப்ட்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 2. இதுதான் வந்து ட்வின் ப்ரைம் நம்பர். இப்போ நம்ம க்வெஸ்சனுக்கு வரலாம். 29 கொடுத்துருக்காங்க. ஸோ 29 அடுத்தது என்ன நம்பர் வந்து இது ட்வின் ப்ரைம் நம்பராக வருதுன்னு சொல்லி செக் பண்ணலாம். இங்கே டேபிள்ஸில் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 29 இருக்குது. நெக்ஸ்ட்டு 30 காம்போசிட் நம்பர், அடுத்தது 31. ஸோ 31 அப்படிங்கிறது தான் ட்வின் ப்ரைம் நம்பர். இதனோட டிஃப்ரென்ஸும் 2 வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். 31 - 29 = 2 நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. ஸோ 31 அப்படிங்கிறது தான் இதனோட ஆன்சர். 3753 இயர்ஸ் டிவிசபிள் பை 9 அண்ட் ஹென்ஸ் டிவிசபிள் பை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் டிவிசபிள் பை 9 என்ன ரூல்ஸ்னு பார்க்கலாம். இந்த நம்பர் இஸ் டிவிசபிள் பை 9 இஃப் த சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்டர்ஸ் டிவிசபிள் பை 9. ஒரு நம்பர் 9 டிவைட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் அதனோட டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், 9567 இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் 9 + 5 + 6 + 7 அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணுறப்போ கிடைக்கிற ஆன்சர் 27. அப்போ 9 டேபிளில் பார்த்தீங்கன்னா 3 9s = 27 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து 9 டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நோட் தட் த நம்பர்ஸ் டிவிசபிள் பை 9 ஆர் டிவிசபிள் பை 3. ஒரு நம்பர் 9 டிவைட் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக 3 டிவைட் ஆகும். இப்போ 27 பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா 3 × 9 = 27 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே 3 இருக்குது இல்லைங்களா. அப்போ 9 ஒரு நம்பர் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது 3 டிவைட் ஆகும். இப்போ இங்கே நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருக்க நம்பர் நம்ம செக் பண்ணலாம். 3753 கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த டிஜிட்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 3+7+5+3 இதை ஆட் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது 10, 15, 18. இப்போ இந்த 18 பார்த்தீங்கன்னா 9 டேபிளில் 2 × 9 = 18 அப்படின்னு கிடைக்கும். இதே 3 டேபிளில் பார்த்தீங்கன்னா 3 × 6 = 18 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 18 அப்படிங்கிறது 9 டேபிள்லேயும் வருது, 3 டேபிள்லேயும் வருது. ஸோ த டிவிசபிள் பை 9 அண்ட் ஹென்ஸ் டிவிசபிள் பை 3 அப்படிங்கிறது ஆன்சர். ஒரு நம்பர் 9 டிவைட் ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக 3 டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு, த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்னென்னு எழுதிக்கலாம். ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து 1000. இதை வந்து எல் டிவிஷனில் நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு 5 டிவைட் பண்ணலாம். 2 5s are 10. இங்கே இந்த இருக்க 2 0 நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அகெயின் மறுபடியும் 5 டிவைட் பண்ணலாம். 4 5s are 20. இந்த 0 எடுத்து கீழே எழுதிக்கலாம். அகெயின் 5 8 5s are 40. தென் 2 டிவைட் பண்ணலாம். 4 2s are 8. அகெயின் 2 டிவைட் பண்ணலாம். 2 2s are 4. தென் அகெயின் 2. 1 2 is 2. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 5 × 5 × 5 தென் 2 × 2 × 2 இதுதான் 1000 ஃபேக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட், டிஸ்டிங்க் அப்படின்னா வேறு வேறு நம்பர்ஸ், டிஃப்ரென்ஸ் நம்பர், அதாவது வேறு வேறு நம்பர்ஸ் எத்தனை இருக்குது, ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 1000 பார்த்தீங்கன்னா 5 ஒரு நம்பர், 2 ஒரு நம்பர். ஸோ 2 நம்பர்ஸ், ஓகேங்களா? 2ங்கிறது இந்த 2 கிடையாது, 2 நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு, த சம் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு அந்த 30 எல் டிவிஷன் போடலாம். ஃபஸ்ட்டு 5 டிவைட் பண்ணலாம். நம்மளுக்கு கிடைக்கிறது 6 5s are 30. எகெயின் 6 2 டிவைட் பண்ணலாம். நம்மளுக்கு கிடைக்கிறது 3 2s are 6. தென் 3 டிவைட் பண்ணுறப்போ 1 3 is 3. இப்போ என்னென்ன நம்பர் 30 ஃபேக்டர்ஸாக கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 5 × 2 × 3. இது மூணுமே பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது வேறு வேறு ப்ரைம் நம்பர்ஸ், ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர்ஸை சம் பண்ணணும். அப்போது 5 + 2 + 3. 5 + 2 = 7, 7 + 3 = 10. ஸோ சம் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 = 10. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் செம் பார்க்கலாம்.